2023 ஆண்டின் ஐபிஎல் போட்டியின் முதல் ஆட்டம் வரும் மார்ச் 31 குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் உள்ள உலகின் மிகப்பெரிய மைதானமான நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த ஆட்டத்தில் ஐபிஎல் போட்டிகளில் 4 கோப்பையை கைப்பற்றிய MS தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோத உள்ளன. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் மோதும் கடைசி லீக் ஆட்டங்கள் பெங்களூரு மைதானத்தில் மே 21 நடைபெறும். இந்த 16 சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், குஜராத் டைட்டன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகள் விளையாடுகின்றன. இந்நிலையில் இதுவரை நடைபெற்றுள்ள இந்த ஐபிஎல் போட்டிகளில் அதிக ஸ்கோர் விளாசிய டாப் 5 வீரர்கள் யார் யார் என்பதை காண்போம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டனாக இருந்தவர் விராட் கோலி. அதிரடி நாயகனான விராட் கோலிக்கு ஒருமுறை கூட அணியை சாம்பியனாக்க முடியாமல் போனது சோகமே. ஆனாலும் இதுவரையிலான ஐபிஎல் தொடரில் அதிக ஸ்கோரை பதிவு செய்து நம்பர் 1 இடத்தில் உள்ள வீரர் கோலிதான். 2008 2022 மொத்தம் 223 ஐபிஎல் ஆட்டங்களில் விளையாடியுள்ளார் கோலி. அதில் மொத்தம் 6624 ரன்கள் அவர் பதிவு செய்துள்ளார். ஓர் ஆட்டத்தில் அதிகபட்ச ஸ்கோர் 113 ஆகும். ஸ்ட்ரைக் ரேட் 129.14. இதுவரை கோலி ஐபிஎல் கிரிக்கெட்டில் 5 44.5 பதிவு செய்துள்ளார். ரன்களே எடுக்காமல் போன ஆட்டங்களும் உள்ளது. இதுவரை 9 ரன்கள் எடுக்காமல் ஆட்டம் இழந்துள்ளார். இந்த 15 அவர் மொத்தம் 578 பவுண்டரிகளையும் 218 சிக்சர்களையும் விளாசியுள்ளார். அவர் எதிர்கொண்ட பந்துகளின் எண்ணிக்கை 5129. டெக்கான் சார்ஜஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், டெல்லி டேட்டவில்ஸ், மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகளுக்காக ஐபிஎல்லில் விளையாடியுள்ளார் ஷிகர் தவான். வெஸ்ட் இண்டீஸ் வீரர் கெய்லை போல் களத்தில் இறங்கினால் பந்தை நான்காபுறமும் பறக்க விடுபவர்தான் தவான். அவர் 2008 to 2022 ஐபிஎல் தொடர்களில் 206 ஆட்டங்களில் விளையாடியிருக்கிறார். மொத்தம் 6244 ரன்களை குவித்துள்ளார். அதிகபட்சமாக அவர் 106 ரன்களை விளாசியுள்ளார். அதுவும் நாட் அவுட் என்பது குறிப்பிடத்தக்கது. தவான் 4924 பந்துகளை எதிர்கொண்டு 2 47.5 101 பவுண்டரிகள், 136 சிக்சர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவின் அதிரடி ஆட்டக்காரரான டேவிட் வார்னர் டெல்லி டேட்டவில்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகளுக்காக விளையாடியுள்ளார். இவர் 2009 to 2022 162 ஐபிஎல் T20 ஆட்டங்களில் விளையாடியிருக்கிறார். அதில் 4180 பந்துகளை எதிர்கொண்டு 5881 ரன்களை பதிவு செய்துள்ளார். இவரது தனிநபர் அதிகபட்சம் 126 ரன்கள் ஆகும். ஸ்ட்ரைக் ரேட் 140.69. மொத்தம் 4.55% பதிவு செய்திருக்கிறார். 577 பவுண்டரிகள், 216 சிக்சர்கள் விளாசியிருக்கிறார் டேவிட் வார்னர். இந்த லிஸ்டில் 4 இடத்தில் உள்ளார் ரோஹித் சர்மா. இவர் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்டு 5 சாம்பியன் பட்டம் வென்று கொடுத்துள்ளார். 2008 to 2022 227 ஐபிஎல் ஆட்டங்களில் விளையாடி 5879 ரன்களை குவித்துள்ளார் ரோஹித் சர்மா. தனிநபராக அதிகபட்சம் 109 ரன்கள் எடுத்து நாட் அவுட் ஆகாமல் இருந்துள்ளார். 4526 பந்துகளை எதிர்கொண்ட இவரது ஸ்ட்ரைக் ரேட் 129.89. 40.5% பதிவு செய்துள்ள ரோஹித் 519 பவுண்டரிகளையும் 240 சிக்சர்களையும் விளாசியுள்ளார். இந்த பட்டியலில் 5 இடத்தில் உள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸின் சுரேஷ் ரெய்னா. சென்னை சூப்பர் கிங்ஸ், குஜராத் லயன்ஸ் ஆகிய அணிகளுக்காக விளையாடியுள்ள சுரேஷ் ரெய்னா 2008 to 2021 ஐபிஎல்லில் 205 ஆட்டங்களில் விளையாடியிருக்கிறார். மொத்தம் 4043 பந்துகளை எதிர்கொண்ட ரெய்னா 5528 ரன்களை பதிவு செய்துள்ளார். இவரது அதிகபட்ச ஸ்கோர் 100 ரன்கள், நாட் அவுட் ஆகாமல் இருந்துள்ளார். ஸ்ட்ரைக் ரேட் 136.73. 39.5% விளாசியிருக்கிறார். 506 பவுண்டரிகளையும் 203 சிக்சர்களையும் சுரேஷ் ரெய்னா அடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.